வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, மூளையை உண்ணக்கூடிய அமீபா தொற்று. கேரளாவில் 3 பேர் வந்து அந்த அமீபா தொற்றுக்கு பலியாயிருக்காங்க அப்படின்னு நான் நேற்று சொன்னேன் பார்த்தீங்களா. அதனுடைய கூடுதல் சில அப்டேட்ஸை வந்து நம்ம பார்க்கலாங்க. என்னென்னா, மெனிங்கோ என்சஃபாலிட்டிஸ் அப்படிங்கிற அமீபா தொற்றான். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீர்நிலையில் ரொம்ப அசுத்தமான இருக்கக்கூடிய நீர்நிலையில் குளிக்கும்போது சுவாசப்பாதை வழியாக மூளைக்கு வந்து போதான், மூளைக்கு போய் தாக்கிடுது. அதில் வந்து மூளையில் வந்து வீக்கம் வந்து ஏற்பட்டுருது. இந்த மூளையை உண்ணக்கூடிய அமீபா தொற்று காரணமாக ஃபஸ்ட்டு டைரெக்டாக சுவாசப்பாதை வழியாக மூளையை வந்து தாக்கிடுது. இதனால் காய்ச்சல், வாந்தி, மயக்கம், தலைவலி, மனக்குழப்பம், பிதற்றல், வலிப்பு, இதெல்லாம் இதனுடைய அறிகுறிகள். 3 பேர் வந்து இப்போ வரைக்கும் கேரளாவில் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இப்போ கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழ்நாடு பார்டர் இருக்குது பார்த்திங்களா, அந்த பார்டரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் இப்போ தமிழக அரசாங்கம் சார்பாக எடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். முக்கியமாக என்ன டிமாண்டை முன்வைக்கிறாங்க தெரியுமா, இந்த தேங்கிய நீர்நிலைகள் இருக்குது பார்த்திங்களா, தேங்கிய நீர்நிலைகள், அசுத்தமான நீர்நிலைகள், இதில் குளிக்க வேண்டாம், எஸ்பெஷலி குழந்தைகள் வந்து குளிக்க வேண்டாம், சிறுவர்கள் இவங்களெல்லாம் குளிக்க அனுமதிக்கக்கூடாது பெற்றோர்கள் அப்படிங்கிறதான் பிரைமரியான இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குது. ஏன்னா அசுத்தமான நீர்நிலைகளில் தான் இந்த அமீபா வந்து வசிக்குது. அப்படி அசுத்தமான நீர்நிலைகளில் குளிக்கும்போது சுவாசப்பாதை வழியாக அது உடம்புக்குள்ளே போயிடுது, டைரெக்டாக மூளையை வந்து அட்டாக் பண்ணுது அப்படிங்கிறதான் இதனுடைய பிரைமரி இன்ஸ்ட்ரக்ஷன். அதனால் தேங்கிய நீர்நிலைகளில் யாரும் குளிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோளுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்விம்மிங் பூல்லெல்லாம் போய் நம்ம குளிப்போம். அரசாங்கம் தனியார் நடத்தக்கூடிய ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது. அந்த ஸ்விம்மிங் பூலில் அடிக்கடி குளோரின் வந்து போடணும், வழிகாட்டுதலின்படி குளோரின் அடிக்கடி போடணும் அப்படின்னு சொல்லிட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இது முதல் டாப்பிக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, மத்திய சாலை போக்குவரத்து மினிஸ்டர் நிதின் கட்கரி இருக்கார் பார்த்திங்களா, அவர் ஸ்ட்ராங்காக ஒரு மெசேஜை வந்து கொடுத்துருக்காரு. என்னென்னா, வளர்ந்து வரக்கூடிய டெக்னாலஜியாக இருக்குது. சில பேர்லாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மேலை நாடுகள்லாம் டிரைவரே இல்லாத கார் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் வந்து ஆயிக்கிருக்கு. ஃபுல்லாக சென்சாரை பயன்படுத்தி டிரைவரே இல்லாமல் காரு அதெல்லாம் பயன்படுத்தப்படுது, அந்த பயன்பாடு அதிகரிக்க தொடங்கியிருக்கு. இந்தியாவில் எப்போ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க, கொண்டு வர போகிறீங்க அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. நான் வந்து இருக்கிற வரைக்கும் அதை வந்து இந்தியாவில் கொண்டு வர நான் அனுமதிக்க மாட்டேன். ஏன்னா டிரைவர் இல்லாத கார்லாம் வந்துச்சு, வாகனங்கள் வந்துச்சு அப்படின்னா இந்தியாவில் பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். இந்தியாவில் 80 லட்சத்துக்கும் அதிகமான டிரைவர்ஸ் வந்து இருக்காங்க. அப்படி டிரைவர் இல்லாத கார் வந்துச்சுன்னா அந்த ஓட்டுநர்களுடைய வேலை கடுமையாக பாதிக்கப்படும். இந்த டிரைவர் இல்லாத காரெல்லாம் சின்ன நாடுகள் இருக்குது பார்த்திங்களா, குட்டி குட்டி நாடுகள், அதுக்கு வேணால் பொருந்துமே தவிர இவ்வளவு பெரிய நாடுக்கு அது வந்து சூட் ஆகாது அப்படின்னு நிதின் கட்கரி அவர்கள் சொல்லியிருக்காரு. நிதின் கட்கரி அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பற்றியும் உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரெண்டு. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் ஆர்எஸ் பாரதி அவர்களுக்கு எதிராக அவதூறு வழக்கை வந்து தொடர போகிறாரு. என்ன காரணம், கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் சாப்பிட்டு 60க்கும் மேற்பட்டவர் வந்து இறந்து போனாங்க பார்த்தீங்களா, அதில் அண்ணாமலையுடைய சதி திட்டமோ அப்படிங்கிற டவுட்டாக இருக்குது. ஏன்னா திமுக அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்குறதுக்காக அண்ணாமலை இப்படி பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு ஆர்எஸ் பாரதி சமீபத்தில் பேசியிருந்தார். அரசியலுக்காக இப்படி ஆதாரமற்ற பேச்சுக்களை வந்து பேசக்கூடாது, 3 நாள் டைம் தரேன், மன்னிப்பு வந்து கேளுங்க, இல்லைனா சட்டப்படி வழக்கு வந்து தொடரப்படும் அப்படின்னு அண்ணாமலை ஆல்ரெடி சொல்லியிருந்தார். மன்னிப்பு கேட்கல ஆர்எஸ் பாரதி அவர்கள், மன்னிப்பு கேட்கல. சமீபத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஆர்எஸ் பாரதி அவர்களுக்கு எதிராக வழக்கு வந்து தொடரப்போகிறேன், அந்த வழக்கை நல்ல ஒரு எண்டு வர வரைக்கும், ஒரு நல்ல ரிசல்ட் வர வரைக்கும் நான் வந்து விட மாட்டேன், கூடிய விரைவாக ஆர்எஸ் பாரதி அவர்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருந்தார். இப்போ என்ன அப்டேட் கிடச்சிருக்கு அப்படின்னா, நாளைக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு அண்ணாமலை போக போகிறாராம். அண்ணாமலை அவர்கள் ஆர்எஸ் பாரதி அவர்களுக்கு எதிராக வழக்கு வந்து தொடர போகிறாரு நாளைக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது. பாலிமர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வழக்கில் ஆர்எஸ் பாரதி அவர்களை எதிர்த்து தாமே வாதாட போவதாகவும் அறிவிச்சிருக்காரு அண்ணாமலை அப்படின்னு பாலிமர் வந்து செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இந்த நியூஸ் கார்டை பார்த்ததுக்கப்புறம் யார் வேணாலும் கோர்ட்டில் வந்து வாதாடலாமா, லாயர் மட்டும்தான் வாதாடணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிருந்தேன், அண்ணாமலை அவர்கள் நானே தாமே வாதாட போவதாக அறிவிச்சிருக்காரு அப்படின்னு பாலிமர் சொல்லியிருக்காங்க. அதனால் எக்ஸ்பர்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள்.
அண்ணாமலை அவர்கள் நேரடியாக வாதாடுவதற்கு அவருக்கு வந்து அந்த ரைட்ஸ், அந்த பவர் இருக்கா, யார் வேணாலும் சாமானிய மக்கள் வாதாட முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. தெரிஞ்சவங்க கிளாரிஃபை பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.